Hi எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க நதிதா ஸ்வேதா இந்த படத்தோட சான்ஸ் முழுக்க நான் என்ன நம்பறேன்னா நீங்க ஹார்ட் வர்க் and ஒரு குட் பெர்ஃபார்மரா இருந்தா தேடி வரும் அப்படினுவாங்க அந்த மாதிரி தான் வந்தது தனஞ்சய் சார் கால் பண்ணாங்க எனக்கு இந்த படத்துக்காக நாங்க ஆல்ரெடி ஒரு படம் அந்த ப்ரொடக்ஷன்ல நான் பண்ணிருந்தேன் கபடதாரி சொல்லிட்டு தமிழ் and தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்ல வேற ஹீரோஸ் இங்க சிபி பண்ணாங்க அங்க சுமந்த் ஆக்டர் பண்ணாங்க சோ நான் மட்டும் ஹீரோயின் அதே சேம் ஹீரோயின் தான் சோ அங்க வர்க் பண்ணது ரொம்ப ப்ரொபஷனலிசமா இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப கட் அண்ட் நீட் ப்ராப்பர் பிளானோட இருந்ததனால I would love to work with the same production அப்படினு இருந்தது then when the day he called me then I just repo call பண்ணால ஒரு பாசிட்டிவ் விஷயத்தோட தான் கால் பண்ணுவாங்க I'm really happy about it when he called me he said இந்த மாதிரி படம் பண்றோம் okay அமுதன் டைரக்டர் விஜய் ஆண்டனி ஹீரோ okay பண்ணுவோம் அவ்வளவுதான் சொன்னேன் That's how படம் வந்தது அதுக்கு அப்புறம் நான் டைரக்டர் கிட்ட பேசி என்னோட character நானு கேட்டேன் அவ்வளவுதான் சிம்பிள் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல படம் see not only this film என்ன படம் இருந்தாலும் கதை கேக்கும்போது நார்மலா கேட்டிட்டு இது நான் தான் பண்ண போறேன் டிசைட் ஆனதுக்கு அப்புறம் வந்து செட்ல போய் அது தானாவே நடக்கும் there is a magic you know there's a magic of cinema when you enter the set And na epovume solven na makeup staff or hair ivanga kudukuradhu designer vandu costume kudutadukku or look vandu nam ready pandrom la adliye or 50% irukum and second 50% nam dialogue situation you know eppdi nam body language irko adellame so na enak therinju avladha nenekren Ratham படத்துல நான் மதுன்ற கரெக்டர் ப்ளே பண்ணிருக்கேன் ஜர்னலிஸ்ட் கரெக்டர் ஜர்னலிஸ்ட்ன உடனே ரொம்ப டைம் இல்லாம ரெடி ஆகாம அந்த மாதிரி இருக்காது ஒரு ஸ்டைலிஷா வந்து அமுதன் சார் காட்டிருப்பாங்க மதுன்ற கரெக்டர் and அந்த லுக்லயே உங்களுக்கு தெரியும் she is very strong very bold ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க ஒரு smoking shot இருக்கு and dialogues கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் so Madhu is a very bold and beautiful girl character அவர் வந்து I remember saying that on set நாங்க ரெண்டு பேர் ஒரே டைம்ல வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்டர் ஆனோம் உங்களுக்கு தெரியுமா அப்படினு சொன்னாங்க ஆமா and then it took almost more than 10 years to work together nice you know அவர் வந்து ரொம்ப காமா ஒரு செட்டில்ட் ஆன पर्सन செட்ல கூட அப்படிதான் இருப்பாரு அவர் பண்ற ரோல் கூட அப்படிதான் இருக்கு எல்லாமே ஸ்கிரிப்ட் oriented-ஆ எடுப்பாங்கல அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு and then being part of his film is like okay I have done the right choice and the mari feel pandren setla is ninga enna paakrringlo ipo மேடல என்ன பாக்குறீங்களோ ரியலா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது எப்படி பாக்குறீங்களோ செட்ல கூட அப்படிதான் இருப்பாங்க very calm and composed shooting spotல மறக்க முடியாத டேனா நம்ம ஃபைட் சீக்வென்ஸ் ஒன்னு எடுத்தோம் செட் அது வந்து एक्चुअली ஆபீஸ் செட் தான் போடுறது ரியல் செட் கிடையாது I mean real ஒரு ஆபீஸ்ல எடுத்தது கிடையாது ஒரு செட் தான் அங்க வந்து ஒரு ஃபைட்டிங் சீக்வென்ஸ் எடுக்கிறது it was very difficult திலீப் சுப்ரமணியனாதா ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க so it was nice அங்க கிளாஸ் ஒடிக்கணும் ப்ராப்பரா நான் இங்க வந்து டச் பண்ண கூடாது அப்படி எல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் that happened but நல்லா எடுத்தாங்க அது yes ஒரு two roles எனக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் ஆயிருக்கு நான் போலீஸ் ரோல் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஒரு யூனிஃபார்ம் போட்டுருக்கேன் ஆனாலும் அந்த யூனிஃபார்ம் போடும்போது ஒரு ஃபீல் வரும்னோ அந்த பாடி லாங்குவேஜ் மாறும் பேசுற ஒரு விதம் மாறும் அதே மாதிரி தான் ஜர்னலிஸ்ட் கரெக்டர் பண்ணும்போது கூட மைண்ட்ல வந்து நிறைய வச்சிட்டு பண்ண வேண்டியதா இருந்தது லைக் இப்போ நான் ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஏதோ சொல்றேன் அது வந்து நான் ஜாலியா எப்படி பவ்லி பவ்லியா ஹாய் அப்படி சொல்லிட்டு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க மதுன்ற கரெக்டர் வந்து இதுதான் பண்ணுங்க இப்படிதான் இருக்கும் இந்த டைம்க்கு போணும் இந்த டைம்க்கு வரணும் இந்த நியூஸ் இங்க போணும் இப்படி பேசும்போது தான் அங்க இருக்கிற வர்க் எம்ப்ளாயிஸ் வந்து வர்க் பண்ணுவாங்க ஸோ தட் டாமினேட் வாய்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் so it was very different and responsible also dialogues kuda andha maadhiri da eldirukanga so I just delivered the dialogue and acting avladha Ratham is a thriller of course it's a kind of a thriller film ungalku enna nadakudundra or question thought kudutte irukra oru padam press la nadakkuradhu oru vishayatha vandu police oru sarva vandu police vandu oru vidama handle பண்ணுவாங்க ஆனா press la nu varumbodhu sila vishayangala vandu therinja kuda adha vandu neenga publish பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும் ஒரு அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க கையில போகுதுன்றது இருக்கும் see இது ஒரு மீடியா வந்து மக்களுக்கு வந்து உண்மையான விஷயங்களை வந்து கொண்டு போய் ரீச் பண்றதா journalism இல்லையா அதுல வர்க் பண்ற எல்லாருக்கும் அத்தனை பேருக்கு அவ்வளவு responsibility இருக்கும் அத வந்து most of the people nalla pannit irukanga hats off to and great respect to all the journalists but enna actually for social media vandadanaala nariya people vandu ipo na oru news ah vandu gossip ah pota na adu vandu views varo channel la vandu increase agum and oru enathodeye vandu edho poduvaanga leya so that's a very bad thing you know especially for politicians agoto actors agoto ninga theriyada oru vishayatha therinja maadhiri oru unme maadhiri social media la podum youtube la podum it's very difficult for example ipo samipathila da na last oru padu shoot I mean promotions பண்ணும்போது அதுக்கு எப்படி தயாரி பண்ணீங்க அப்படி கேட்கும்போது இது ரொம்ப வொர்க் அவுட் பண்ண வேண்டியதா இருந்தது எனக்கு ஆல்ரெடி மசில் ஏக் இருக்கு இன்னும் ஹார்ட் வொர்க் போட்டு இன்னும் நிறைய வொர்க் அவுட் பண்ண வேண்டியதா it was very difficult for me to do police role அப்படி தான் சொல்லிருந்தேன் அதுக்கு அப்புறம் அந்த நியூஸ வந்து பெட் ரிடன் ஆயிருக்காங்க ரதிதா அப்படினு சொல்லி அப்படி எல்லாம் இல்லங்க நல்லா தான் இருக்கேன் எல்லாருக்கும் தலைவலி எப்படி வருதோ எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கு பிரச்சனை சோ அதுக்காக வந்து பெட் ரிடன் மாதிரி எல்லாம் எழுதிட்டீங்கனா அடுத்த படம் நான் எப்படி பண்ண முடியும் so I was really upset in the இவ்ளோ இயர்ஸ்ல வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் gossip news வர்றது நான் பார்த்தது கிடையாது பட் இது வந்து பாக்கும்போது நிறைய பேர் கால் பண்ணி என்னாச்சு பெட் நான் சொன்னா நான் இங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன் என்ன கேக்குறீங்க நான் ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கேன் அப்படினு answering that is like really tough not all the people can become a journalist அதுக்காக ஒரு விதானம் இருக்கு அதுக்காக படிக்கிறது இருக்கு அதுக்காக வந்து டைம் கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றது இருக்கு அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீடியால இருக்குங்க பர்பஸ்ல இருக்குறவங்க பட் சில பேர் can't help it you know just think இது நீங்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்றது அவ்வளவுதான் எழுதிருக்கு முன்னாடி யாரும் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அது அவங்களோட சாய்ஸ்ங்க somebody wants to show their personal life அது அவங்களோட சாய்ஸ் அதுல இருந்து வந்து it's turning it as money இல்லையா views வரும்போது எல்லாமே with அவங்களோட சாய்ஸ் again I can't blame that கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம் அவ்வளவுதான் சொல்றேன் நான் கண்டிப்பா அது வந்து காயப்படுத்தும் என்னன்னா மேபி 1% தெரிஞ்சது 100% ன்னு எழுதும்போது நான் பண்ணாமலே வருது அப்ப பண்ணலாமான்ற ஒரு ப்ரோவோக்கிங் தாட் கூட வரலாம் செகண்ட் திங் ஏன் இப்படின்றது ஒரு டிஸ்கரேஜ்மென்ட் கூட ஏன்னா ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகுறது வந்து சின்ன விஷயமே கிடையாது அது சின்ன திரையாகட்டும் மூவிஸ் ஆகட்டும் It's not easy you have to like palti solvananga cycle varadichite irukodum anga and level ku oru cinema pandradhukaga vandu evlo varsham evlo time diet food nariya sacrifice panna vendiyada irukku adu ore oru naal oru news potu gali pandradhila enna sandosham kadikudhu theriyala but na avlo paakuradhu illanga I don't take it and take anything to my head ipo vandu eppadi irukana it's only my career me my health my time idha irukku so ellarume epo adutha padam tamil release appdin kepanga I think my last movie was Ishwaran nenikren in Tamil na kandipa oru vyatyasamana role pannanu endra oru vishayatha mind la vechitte na vandu padam sign pannanu wait panniterundha so I got Ratham and the next film is Ranam so ipo Ratham vandu October 6th release aiterukku I hope oru புது ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க பாக்குறீங்க புது மூவியா நீங்க பாக்குறீங்க and நந்திதாவா புது ஒரு ரோல்ல பாப்பீங்க I think ஒரு இமேஜ் சேஞ்ச் ஓவரா so October 6th மறக்காம படம் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க Hi Cut2Cut viewers உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் Subscribe and like and share and comment Hi வணக்கம் நான் பூர்ணா பேசுறேன் Don't forget to subscribe Cut2Cut viewers if you like this video please subscribe comment and share